எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து பார்க்க வேண்டியிருக்கு. கோவிடால் ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. எல்லோரும் கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ்க்கு வந்திருப்போம். நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்ன்றது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. அப்படி மேடை போட்டு உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக பேசி ஒருத்தரை பாராட்டிக்கிட்டு ஒரு பாராட்டு விழா மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல ரொம்ப பிளான் பண்ணோம். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கேமரா வந்து கீழே ஈக்குவலாக அப்படி மேடெல்லாம் இல்லாமல் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்காது, கேமரா வந்து எல்லோரையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னதுனால தான் அந்த மேடை. மற்றபடி இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொண்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒன்லி பாராட்டு தவிர நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றத ஒவ்வொருத்தரும் எங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். முதல்ல வந்து இந்த படம் ஆரம்பித்தது கொஞ்சம் முக்கியமான மேட்ரு, அதிலிருந்து வர்றேன். நானும் அருண் விஜய் சாரும் படம் பண்ணுன்றது என்னோடய மாப்பிள்ளை, அவரும் படம் பண்ணுன்றது வந்து என் மனசில் வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு. அதுக்குரிய சூழ்நிலை வரணும் இல்லையா, ஒன்று ஒன்றும் டைம் வரும்போது தான் நடக்கும். அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போச்சு. கரெக்டான ஒரு நேரத்தில் ஒரு நல்ல கதை ஒன்று மாட்டிச்சு, அந்த சூழ்நிலையும் வந்துச்சு. அவர் ஒரு நல்ல படங்கள் ஓடி ஒரு நல்ல கதைகளை எடுத்து பண்ணுற அந்த எடுத்து அவர் ஒரு வெற்றி அடைஞ்ச சூழ்நிலை வந்துச்சு. ஸோ ஒரு நார்மல் கமர்ஷியல் பண்ணால் அவருக்கு நல்லா இருக்காது, அதுக்குள்ளே வந்து நல்ல ஒரு எமோஷனலாக ஒரு கதை இருக்கணும், அவருக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு நிறையா ஸ்கோப் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கதை வந்து உட்காந்துச்சு. எனக்கும் கரெக்டாக வந்து அந்த டைம் வந்து நல்ல கேப் இருந்துச்சு. ஸோ அப்போது உட்காந்து நாங்கள் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஸோ முதல்ல வந்து அவர் கூட எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அது வாய்ப்பு அமைச்சு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் சக்தி சார், அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய படம், எங்கள் ரெண்டு பேரையும் வச்சு பண்ணும்போது ஒரு பெரிய படத்தை தைரியமாக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், படம் நல்லா வரணுன்ற எண்ணத்தில் எங்களுக்கு வந்து எங்களை சேர்த்து வச்சது அவர் தான். இல்லாட்டி அந்த சூழ்நிலை வந்து இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி இருக்குமோ தெரியாது. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு பொருளை பொறுப்பான், பொறுக்கவே முடியாத இடத்துல அதை தூக்கி சுமக்கலாம். எவ்வளோ பாசமான ஆளும் எவ்வளோதான் தூக்கி சுமக்கிறான்னு சுமந்துக்கிட்டே இருப்பான், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வெளியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும். ஆனால் ஒரு ரீசனுக்கு அப்புறம் தூக்கி போட்டு ஒரு மிதி மிதிப்பான், வேற தாங்கவே முடியலன்னா. ஏன்னா பூனை கூட வந்து ஓரளவுக்கு தான் பொறுக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கும். அப்போ யான் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன், அதுக்கு கோபம் தான் ஒரு மிதி மிதிக்கும்ல. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு தேவையான ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், ஒரு லவ் இருக்கும், அதே சமயத்தில் வந்து ஒரு எமோஷ்னலாக மீறும் நல்ல ஆக்ஷன் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். கூடவே வந்து ஒரு இந்த 3 வருஷம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துச்சு, நிறையா படங்கள் பார்த்து நிறைய நமக்கு கேப் கொடுத்ததில் சரிப்பா. ஒரு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டு பேஸ் இல்லாமல் ஒரு நார்மலாக போகணும், நல்ல கதையை ஃபாலோ பண்ணி. எல்லா மக்களும் வந்து எல்லா லாங்குவேஜ் படங்களும் பார்க்குறாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கணுன்னு தோணுச்சு, நமக்கே ஒன்று தோணுச்சு. அதுலேருந்து நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட இருந்தோம், நிறையா லாங்குவேஜ்லேருந்து நானும் கொஞ்சம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டு தான் வந்து அந்த விஷயங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணேன் நான். ஸோ அதனால் வந்து ஒரு மூடான ஒரு 2 இடத்துல மக்கள் வந்து கண்கலங்கனா மிகப்பெரிய வெற்றியாக இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நடித்த என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கோபிநாத் சார், ஜி பிரகாஷை பற்றி சொல்லணும், அவர் கூட வந்து ஏற்கனவே நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு சேவல். அதுக்கப்புறம் இப்போ இணையிறோம், ரொம்ப எனர்ஜியாக நல்லா பண்ணி கொடுத்தாரு ஆண்டனி சார், எடிட்டிங் கோபிநாத் சார், கேமராமேன், இந்த மாதிரி அனலரசு ஸ்டண்ட்டு நிறையா புது டீம் வந்து எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அவங்களுடைய மொத்த சப்போர்ட்டும் இதுக்குள்ளே படத்துக்குள்ளே உட்காந்துருக்கு. இது இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொன்னால் தனித்தனியாக என்னால் சொல்லணும்னு நினைக்கல, எல்லாருமே வந்து ஃபுல் கோஆப்ரேஷன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மெட்டில் பண்ணல, அதாவது நிறையா சீன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணோம். அதாவது ஆர்டிஸ்ட் வந்து சொன்ன டைலாக்கை பேசிட்டோ இல்லை அந்த சீனை மனசில் வச்சுட்டு பண்ணால் அந்த சீனை கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் நிறையா சீன்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி, ஸோ அதை வந்து உட்காந்து ஒரு சீனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 மணி நேரம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அந்த பழைய ஸ்டைலில் உட்காந்து எல்லோரும் பேசி
நீ இதை பண்ணிக்க, நான் அதை பண்ணிக்கிற, நீ இப்படி சொல்ல அப்படி சொல்லு. ஒரு 200 ஃபீட்டு சீன் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் போகும்போது அது வந்து யாராவது ஒருத்தர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ரியாக்ஷன் தப்பாக பண்ணாலும் அது தப்பாகிடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றக்காக எல்லாரையும் உட்கார வச்சு பேசி பேசி ஒரு எல்லாருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. ஸோ ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் சொல்கிறேன், கோஆப்ரேஷன் வந்து டைமிங்கில் வர்றதோ இல்லை சின்சியராக இருக்கிறது இல்லாமல் உள்ள தன்னை வந்து ஒரு 3 மணி நேரம் சில நேரத்தில் வந்து நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து ஓகே நான் அருண் சார்ட்டே சொல்லுவேன், மாப்ஸ் ஒரு 1/2 hour அப்புறம் நீங்கள் எந்த மொபைல் அட்டன் பண்ணாதீங்க, சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்ருக்கேன், ஒரு 1 hour ஃப்ரீயாக தனியாக உட்காந்துருக்கேன். ஏன்னா இது வந்து நான் சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த சீனை நீங்கள் மைண்டில் வச்சு உங்களுக்கு ஒன்று வரும் அதை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கே ஒரிஜினலாக ஒரு கண்ணீர் வரும், அதுதான் ஆடியன்ஸை வந்து கரெக்டாக போய் ரீச் பண்ணும். இந்த மாதிரி அவருக்கு ஒன்று, இந்த மாதிரி அம்மு அபிராமியாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பழைய ஒரு தமிழ் டைம்லேயோ இல்லை ஒரு தாமிரபரணி அந்த ஐயா இந்த டைமில் ஒரு டைப்பில் ஒர்க் பண்ணேன் நான். அந்த ஒர்க்கை வந்து இதில் திருப்பி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சுது. நல்ல ஆர்டிஸ்ட் அமைஞ்சாங்க, ராதிகா அக்காவை சொல்லணும், சமுத்திரகனி சார் வந்து அமைஞ்சார், திடீர்னு பிரகாஷ் ராய் சார் எங்கள்கிட்ட எல்லாம் போயிட்டார், ஏன்னா அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரல. ஸோ யாரை வச்சு எப்படி பண்ண போகிறோன்னு தவிச்சிட்ருக்கிறப்போ ஒரு உண்மையிலே தமிழ் சினிமாவில் வந்து நம்ம வந்து ரொம்ப நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு மனுஷனாக இருப்பார் சமுத்திரகனி. அதாவது அவருடைய கோஆப்ரேஷன் லெவல்லையும் சரி, அவர் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற லெவல்லையும் சரி, ஸ்பாட்டில் ஒரு டைரக்டருக்கு வந்து அவர் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என்ன தெரியல அந்த அளவுக்கு ஒரு அந்த எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேறு ஒர்க் பண்ணுவார் அவர். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி ஏன்னா அவருக்கு வந்து அந்த அவரோட கேரக்டர் மேலே ஒரு பிடிப்பு வந்துருச்சு. இவர் ஒரு 250 அடியில் ஒரு சீனை சிங்கிளாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஏய் வாங்கடா கட்டிடா எல்லாம் இதுக்கு மேலே இது பேசாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஆர்டிஸ்ட்கிட்ட இனிமேல் ஒரு மூடில் இருப்பேன்டான்னு சொல்லி அவர் என்னோடய அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு உழைப்புல வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் மக்கள்கிட்ட கிடைக்கணும், அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு சப்போர்ட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.